Hi friends! இன்னைக்கு என்ன அப்படின்னா நம்ம இன்னைக்கு வந்து பாத்ரூம் டூர் தான் பார்க்க போறோம். என்னுடைய வாடகை வீட்டு சிம்பிளான ஒரு பாத்ரூம் டூர் தான். இந்த பெரிய அளவுல ஸ்டாண்ட் எல்லாம் வாங்கி வச்சு பொருட்கள் எல்லாம் வாங்கி வச்சு அந்த மாதிரி ஐட்டங்கள் எதுவுமே இல்லை. இருக்கிறத நான் எந்த மாதிரி மெயின்டைன் பண்றேன் அந்த மாதிரி நான் காணிக்கிறேன். நம்ம வந்து சொந்த வீடு அப்படின்னா நிறைய ஸ்டாண்ட் எல்லாம் நம்ம வாங்கி வைப்போம். அதுல இருந்து டெட்டால் ஐட்டங்கள், அதுக்கப்புறமா நமக்கு வந்து கிளென்சிங் இந்த மாதிரி எல்லாமே வைக்கிறதுக்கு அழகா தான் இருக்கும். ஆனா வந்து இங்க வந்து நான் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், எனக்கு ஸ்டாண்ட் ஒன்று வாங்கி வைப்பான்னு வாங்கவே கூடாதுட்டாங்க. வாடகை வீட்டுல நம்ம இருக்கோம், அதனால இருக்கிறத வந்து எப்படி சமாளிக்க முடியுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நீ வந்து வைக்கத நீட்டா வச்சு அப்படி செய்துக்க அப்படின்ட்டாங்க. அதனால வந்து பெரிய அளவுல நான் பொருள் அந்த மாதிரி எதுவுமே நான் வைக்கல. இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாண்ட் இதுல இருந்தே தான், நான் வரும்போதே இருந்தே தான். இதுல வந்து நமக்கு பெரிய பொருட்கள் எதுவுமே வைக்க முடியாது. சோப் வந்து எல்லாருமே அங்க இருக்கிறதுல எல்லாரும் ஒவ்வொரு சோப் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஒவ்வொரு பாக்ஸ் வந்து எல்லாமே அந்த ஸ்டாண்ட்ல வச்சிருப்பேன். ஒவ்வொருத்தருக்குள்ளதான் ஒரு ஆள் ஹமாம், ஒரு ஆளு லைபாய், ஒரு ஆள் வந்து லிரில்லாம் ரொம்ப மனமா இருக்கும். இந்த மாதிரி தான் வச்சுட்டு இருந்தோம். ஆனா இங்க வந்து நமக்கு வைக்கவும் முடியாது. சரி, அது வாடகை வீட்டுல இருக்கிறதுனால அந்த மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டோம். இப்ப அஸ்மினா நான் வந்து ஒரு சோப்பு யூஸ் பண்ணுவோம், ஃபெமியா ஆச்சுவோம் ஒரு சோப்பு, ஹஸ்பண்ட் மாத்திரம் ஒரு சோப்பு. அந்த மாதிரி யார் குளிக்க வரமோ அவங்க வந்து வெளியே இருந்து எடுத்து வைப்போம். வெளியே ஒரு ஜன்னல் இருக்கு, அதுல வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும், அந்த இடத்துல வச்சிருப்போம். அந்த மாதிரிதான் இது வந்து துணி நம்ம வாஷிங் மிஷின்ல போட்டாலும் நமக்கு வந்து ஒயிட் கலர் துணி அலக்க துவைக்க வேண்டியது இருக்கும், நல்ல துணி வந்து துவைக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு வேண்டி இந்த ப்ரஷ் வந்து சோப்பு இந்த இடத்துல இருக்கும். அதெல்லாம எல்லாம் ஒண்ணுமே வைக்க முடியாது. அதனால நாங்க வந்து பெரிய அளவுல வேணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படவே இல்லை. இருக்கதான் ஓகே மறந்து விட்டுட்டோம். அதுக்கப்புறமா இங்க வந்து ஸ்டாண்டு, இந்த ஸ்டாண்ட் வந்து நம்ம டவல் போடுவோம்லாம், அது டவல் ட்ரெஸ் அந்த மாதிரி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பேசின் எனக்கு, அதுக்கப்புறமா இந்த வாஷ்பேஷன் வந்து ஹாலில் வச்சுருந்தாங்க அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும். இப்போ வந்து நமக்கு இந்த பேசின் வந்து அங்கே இல்லை, ஹாலில் இல்லை, அது கொஞ்சம் வருத்தம் தான். என்ன அப்படின்னா நம்ம வீட்டுக்கு விருந்துக்காரங்க வராங்க, சாப்பிட்றாங்க, உடனே இங்கே வந்து கழுவ முடியாது. இல்லைன்னா கிச்சனுக்கு போனோம், கிச்சனில் வந்து நம்ம சிங்கில் வந்து நிறைய பாத்திரங்கள் போட்டுக்கணும், அந்த நேரம் வாயெல்லாம் குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். எனக்கு வந்து அஸ்வினை வந்து இங்கே வந்து இப்போ மூக்கு வந்தால் கூட மூக்கு சீலனும் சளி இருக்கு, சீலன்னா கூட இங்கே வரமாட்டான். வந்தா அவனுக்கு வந்து வாமிட்டிங் வருது, அதனால வரவே மாட்டான், அதெல்லாம் விடவே மாட்டேன். அப்ப நான் வந்து அங்க பாத்திரம் கழுவிட்டே இருப்பேன். அந்த நேரத்துல வந்து மூக்கு பிடிக்கிறதுன்னு வருவாங்க. இன்பா சிங்கில இருக்க பாத்திரம் எல்லாம் எடுத்து மாத்தணும், அந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குது. இது வந்து அங்க இருந்து அப்படின்னா நல்ல பெனிஃபிட்டா இருந்திருக்கும். ஆனா வச்சிருக்காங்க இங்க இருக்குது, அதனால நான் விடலாம். அதுல வந்து ஸ்டாண்ட் இல்லாததுனால அதுல என்னென்ன பொருள் இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு காணிக்கிறேன். அப்புறமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாஷ்பேஷனும் நான் வந்து விட்டு வைக்கலாம். நமக்கு ஸ்டாண்ட் இல்லாததுனால இந்த மாதிரி திங்ஸ் வந்து பாத்ரூமில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இங்கே வந்து ஃபேஸ் வாஷ் வந்து நிவியா வச்சுருக்கேன். இங்கே வந்து கிளென்சிங் இருக்குல்லாம், நமக்கு வந்து ஹிமாலயா கிளென்சிங் வச்சுருக்கேன். இதெல்லாம் கேரளாவில் வச்சு யூஸ் பண்ணது, எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்து தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா இங்கே வி வாஷ் வச்சுருக்கேன். இந்த வி வாஷ் என்ன யூஸ் அப்படின்னா, இந்த விவாஸ் வந்து எல்லா வீட்லையுமே இருக்கணும் கண்டிப்பாக. நமக்கு வந்து யூரினரி இரிட்டேஷன்லாம் இருக்கலாம், நம்ம வந்து நல்ல விசப்பு நேரங்களில் அந்த தொடையில் அந்த விசப்பு தண்ணி வந்து தொடையெல்லாம் பட்டு உரசி அதில் ஒரு ஸ்க்ராச் அணை போல இருக்கும். அதுக்கெல்லாம் அந்த விவாஸ் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக அது வந்து நார்மல் ஆயிரும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து தேங்கண்ணை தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது இருந்து அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். அது டாய்லெட்டில் வச்சுருந்தோம் அப்படின்னா அவசியம் உள்ள நேரம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து விவாஸ் வந்து கிட்டத்தட்ட கேரளாவில் எல்லா வீடுகளிலும் இருக்கும். அதனால நானும் ஒன்று வாங்கினேன். எனக்கு அந்த நேரம் கொஞ்சம் புத்திமுட்டு இருந்து, அதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்து இந்த மாதிரி. அந்த நேரம் வந்து என் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு பார்மசிஸ்ட் ஒருத்தர் இருக்காங்க, அவங்க சொல்லி தான் நான் இது வாங்கி வச்சுருந்தேன். பிள்ளைங்களுக்கு தான் இது வந்து யூஸ் ஆகும், எப்போவுமே இது வந்து நம்ம வீட்டில் இருக்கணும். அதுக்கப்புறமா இங்கே வந்து கம்ஃபோர்ட் வச்சுருக்கேன். இங்கே வந்து ஸ்கை வாஷ் இருக்கலாம், ஸ்கை வாஷ் தரை துடைக்கிறதுக்கு. அதே போல் பாத்ரூம்னா டைல் நம்ம வந்து கழுவி விடலாம், அந்த மாதிரி யூஸ் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து ஸ்டாண்ட் இருக்குதோ, இது வந்து நம்ம சாதாரண துணியெல்லாம் போடுறதுக்கு டவலு, அதுக்கப்புறமா நம்ம மாறக்கூடிய துணியெல்லாம் யூஸ் பண்ணதுக்கு வேண்டி ஓகே. அதுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பாட்டில் வச்சுருக்கேன். இந்த பாட்டில் என்ன இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து சர்ஃப் இருக்கலாம், சர்ஃப் வந்து அந்த லிக்விடாட்டாக ஆக்கி வச்சுருக்கேன். நான் திடீர்னு பாத்ரூம் யூஸ் பண்ணுறதுலாம் நான் மட்டும்தான். நம்ம வந்து இப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்னா குளிக்கிறதுக்கு வரது குளிக்கிற வரதுனா அந்த டைமில் லைட்டாக ஒரு லைட்டாக வாஷ் பண்ணிக்கிட்டாலே போதும். கொஞ்சம் சர்ஃப் லிக்விடாக போட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே. அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து ஒரு நாள் ஒதுக்கி இன்னைக்கு பாத்ரூம் கழுவ கூடிய நாள், நாளைக்கு கிச்சன் கிளீன் பண்ணக்கூடிய நாள், அது மாதிரி வேண்டவே வேண்டாம். இந்த மாதிரி நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னே இந்த மாதிரி செய்யிட்டோம் அப்படின்னா அது டைம் ஒர்க்கணும் அவசியம் இல்லை, அதுக்கு வேண்டியது வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு ப்ரெஷ் வச்சுருக்கேன், நமக்கு வந்து க்ளோசெட்டுக்கு அதை அவசியப்படும். அந்த அதுக்கப்புறமா இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 3 நாள் அந்த குடம் வச்சுருக்கேன். குடத்தில் தண்ணி நிறைச்சி வச்சுருக்கேன். என்ன அப்படின்னா நமக்கு வந்து நான் ஒருவேளை எங்கள் வீட்டில் இல்லைன்னு வச்சுருந்தேன், பிள்ளைங்க வந்து குளிக்கப்ப டேங்கில் ஒருவேளை தண்ணி தீர்ந்து போச்சு, ஏன்னா இதுக்கு முன்னே ஒரு அனுபவம் அப்படி இருக்கு, அதனால அதை வச்சுருக்கேன். நமக்கு முனிசிபாலிட்டி தண்ணி வந்துன்னா எப்போ நல்லா நம்ம மோட்டர் போடலாம் ஓகே. இப்போ வந்து
இப்போ வந்து அங்கே வந்து பாலம் போடுறாங்க, அதனால முனிசிபாலிட்டி தண்ணி கொஞ்ச நாளைக்கு வராது. அப்போ இங்கே வந்து போர் தண்ணி தான் வரும். சப்போஸ் நான் இல்லை அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ப்ராப்ளம் ஆகிப்போம், குளிச்சுட்டு நிற்பாங்க, சோப் போட்டிருப்பாங்க, தண்ணி இருக்காது. அதுக்கு வந்து சேஃப்டி வேண்டி இந்த குடத்தில் வந்து தண்ணி ஒரு குடம் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இவ்வளோ தான் இங்கே. இங்கே வந்து நமக்கு வந்து க்ளோசெட் இந்த மாதிரி மாடல் யூரோப்பியன் க்ளோசெட் இல்லைன்னா வந்து வெஸ்டர்ன்னு சொல்லுவோம், இது வச்சுருக்காங்க. நல்லா அழுக்கு பிடிச்சி இருக்கும். இது என்னென்னா அவங்க வந்து இதுக்கு முன்ன ஒருத்தங்களுக்கு வாடகை கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் வந்து தேய்ச்சி கழுகி அந்த மாதிரி ஆக்கினே தான் இது. நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் பொறுத்து, சிலவங்க வாடகை வீட்டுனாலாம் கிளீனாக வைப்பாங்க, சிலவங்களுக்கு வாடகை வீடு தானே அப்படின்னு விட்டுருவாங்க. அது வந்து அவரவர் மனநிலையை பொறுத்தது. அதுக்கப்புறமா என்னொன்று காணிக்கிறேன். அப்புறமா பாருங்க இந்த தரையெல்லாம் எப்படி இருக்குன்னு. சூப்பராக தான் டைல், ஆனால் எனக்கு டைல் இஷ்டப்பட்டது. ஆனால் எதனால இது அப்படி ஆச்சுன்னு எனக்கு சொல்லவே தெரியல. ஒருவேளை நம்ம இப்போ நாம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கேரளாவில் இருப்போம், ஒரு சின்ன அழுக்கு வந்தாலுமே அதை தேய்ச்சி தேய்ச்சி கழுவிட்டே இருப்பேன். ஒருவேளை நம்ம சொந்த வீடுனாலே அப்படி கழுவுனா இல்லை நம்மளால் இப்படி தானே விட்டுருப்போமா, அந்த மாதிரி எனக்கு இதுதான் யாரை குறைச்சலன்னு எனக்கு தெரியல. இதுக்கு முன்னாடி உள்ளவங்க மெயின்டைன் பண்ணலை அப்படிங்கிறது தான் நான் கேள்விப்பட்டேன். இந்த தரையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் தான் இருக்கும். பார்க்க போனால் ஒட்டுமே அவங்க க்ளீன் பண்ணலை, அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கு அதே போல் இந்த பித்தி பாருங்க, இந்த செவர் பாருங்க, சூப்பராக டைல் ஒட்டியிருக்காங்க. கீழே ஒரு டைல், மேலே இன்னொரு ரெட் கலர், இங்கே ஒன்றும் சூப்பராக இருக்குது. தேய்ச்சி கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி பிளெயின் டைல் நல்லது, நான் வந்து அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த மாதிரி பிளெயினாக இருக்குன்னா நமக்கு ஒரு மணி நீள ப்ரெஷ்ஷை வச்சு லைட்டாக வாரத்துக்கு ஒருக்க நம்ம சோப் போட்டு கழுவுனாலே போதும், சூப்பராக. ஆனால் இங்கே பாருங்க இந்த கரையெல்லாம் இங்கே போகாது, என்ன இருக்குதுலாம் இந்த கரையெல்லாம் போகாது. நான் வந்து தேய்ப்பேன், போகலாம். அதுக்கப்புறமா என்ன போட்டு தேய்ச்சிட்டே இருப்பேன், ஹஸ்பண்ட் என்ன திட்டுனாங்க இது போகாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா எதுக்கு இதை போட்டு நீ தேய்ச்சி கழுவிட்டு இருக்கானே. இப்போ இருக்கிறது வரைக்கும் பரவாயில்ல, ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் அந்த மாதிரி நம்ம பார்த்தாலே போதும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒப்பீனியன். நம்ம வந்து நம்ம இருக்க வீடை நல்லா நீட்டாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேய்ச்சி தேய்ச்சி நமக்கு கை வலி கால் வலி அனுப்பிச்சா நமக்கு ப்ராப்ளம். அதனால யார் குறைச்சதுன்னு எனக்கு தெரியலை. வாடகை வீடாக இருந்தாலும் நம்ம வீடுன்னு நினச்சி நம்ம இருக்கிறது வரைக்கும் அது நம்ம வீடு தான், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இருக்கிறது வரைக்கும் நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த பித்தியெல்லாம் இந்த டைல் பார்க்கப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி வாடகை வீடுலாம் இப்போ என்ன செய்ய முடியும், நம்ம வந்து ஒன்று செய்ய முடியாது அப்படிங்கிறதுக்காக. பின்ன மேலே வந்து ஷவரு அது பிள்ளைங்க இப்போ வந்து யூஸ் பண்ணுவாங்க, பிள்ளைங்க ஃபுல்லாக அதுதான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து ஒரு கால் தேய்க்கிறதுக்கு, இங்கே வந்து கால் தேய்க்கிறதுக்குள்ள நம்ம அந்த கால் தேய்ச்சி கழுகிறதுக்கு வந்து கருங்கல்ல தேய்ச்சாதான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. அந்த கல் வந்து இங்கே இல்லை, இங்கே பதிச்சு வைக்கல. நாங்கள் என்ன செய்வோம், இந்த சைடில் ஒரு கல் பதிச்சு வச்சுருக்கோம் கேரளாவில், இந்த சைடில் ஒரு சின்ன நட்டு ஒரு கல் கார் தேய்க்கிறது வேண்டி. ஆனால் அது இங்கே இல்லை, அதனால் நான் ஒரு கல் எடுத்து போட்டுக்கிட்டேன். கண்டிப்பாக வந்து கருங்கல்ல கார் தேய்ச்சோம் அப்படின்னா கார் சூப்பராக இருக்கும். இது வந்த நாள் தொட்டே நான் இதை எடுத்து போட்டிருக்கேன். நானும் தேய்ப்பேன், பிள்ளைங்களும் தேய்ப்போம். அந்த மாதிரி இவ்வளோ தாங்க, இப்படி தாங்க இருக்குது நம்ம வந்து பாத்ரூம். கிச்சன் டூர் அழகாக இருக்கிறதுனால அவங்க பாத்ரூமாக நல்லா இருக்கும் அப்படின்ட்டு மட்டும் நீங்கள் நினைக்காதுங்க. கண்டிப்பாக எதிர்பார்ப்பு இருக்கும். நானும் அப்படி தான், நமக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு அபிப்பிராயம். எப்போவுமே அப்படி தான். அதனால இங்கே வந்து குடம் என்னடா உள்ளக்க இருக்குது அப்படின்ட்டு நினைத்துட்டு நீ ஸ்கிப் பண்ணி அப்படி பார்க்குறவங்க நினைப்பீங்க என்னடா கூட இருக்க அப்படின்னு. குடத்துக்கு காரணம் இதுதான், நம்ம வந்து சோப்பு போட்டுருப்போம், திடீர்னு தண்ணி போகிறதுக்குள்ள சான்ஸ் உண்டு. அந்த மாதிரி இருக்கப்போ அந்த ப்ராப்ளத்தை சரி செய்யறதுக்கு தான் அர்ஜென்ட்டுக்கு ஒரு குடம் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். நமக்கு வந்து டெய்லி இந்த தண்ணியை நான் வந்து மாற்றிடுவேன். ஏன்னா ஒரு மூணு நாள் தான் ஆகுது, என்ன அப்படின்னா ஒரு நாள் விட்டுட்டு தண்ணி போட்டால் கூட இந்த தண்ணியை அதுக்கு வேறு யூஸ் நம்ம பண்ணிக்கலாம், பாத்ரூம் தண்ணியை யூஸ் பண்ணிக்கலாம், அடுத்தளவு அப்போ தண்ணி நம்ம பிடிச்சி வச்சுடலாம். அந்த மாதிரி தான் நமக்கு 1000 லிட்டர் டேங்க் தான் மேலே இருக்குது. எப்போ தீரும் எப்போ இருக்கோன்னு நமக்கு தெரியாது, அதுக்கு வேண்டி தான். சரி ஓகே, இவ்வளோ தான் நம்மளுடைய கிச்சன் வருது. இவ்வளோ தான் நம்மளுடைய பாத்ரூம் டூர். எப்படி இருக்குது நம்ம பாத்ரூம் டூர் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். எனக்கு மேலெலாம் மேலே வந்து ரேக்கெல்லாம் வச்சு கேரளாவை போல் செய்யாதது மனசுக்கு ஒருமா தான் இருக்குது. ஆனால் வந்து ஹஸ்பண்ட் வந்து அலோவ் பண்ணலை, சும்மா வாடகை வீட்டிலலாம் போய் இந்த மாதிரிலாம் செய்யுது அவங்களுக்கு இஷ்டம் இல்லை. சரி ஓகே, பாய்.